நம்மளுடைய கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் கொண்டு வர கவுனி அரிசியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நாம தினசரி பயன்படுத்துற வெள்ளை அரிசி பழுப்பு அரிசி ரகங்களை விட அதிக சத்துக்கள் இருக்கு இந்த கவுனி அரிசியில் ஆசிய நாடுகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கவுனி அரிசி பயன்படுத்தப்பட்டு வருதுங்க மற்ற அரிசிகளோடு ஒப்பிடுகையில் மிக குறைந்த அளவே தான் இந்த கவுனி அரிசி பயிரிடப்படுது ஆனால் இதனுடைய சிறப்பை புரிந்து கொண்ட அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அண்மை காலமாக அதிகமான அளவில் இந்த அரிசியை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க அது தவிர இந்த கவுனி அரிசியுடைய தனி சிறப்பே என்ன அப்படின்னா வந்து அதனுடைய நிறம் தான் கருப்பு நிறம் தான் இந்த கருப்பு நிறம் காரணமாகத்தான் கவுனி அரிசி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு அந்த கருப்பு நிறம் ஏன் வந்துச்சு அப்படின்னா ஆன்தோசையானின் அப்படிங்கிற ஒரு நிறமி இருக்குது இந்த நிறமைகள் வந்து நிதயம் மூளை மற்றும் இரத்த குழாய்களின் செயல்பாடுகளையும் அதிகப்படுத்துது ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது வெள்ளை நிற அரிசி பழுப்பு நிற அரிசியோடு ஒப்பிடும்போது கவுனி அரிசி வந்து கொஞ்சம் குறைவான மாவு சத்தையும் அதிகமான புரதம் இரும்பு சத்தையும் கொண்டு இருக்குங்க கவுனி அரிசியில் வைட்டமின் இ இருக்கிறதுனால கண் மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு அது ரொம்ப நல்லது இது தவிர நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கிது மேலும் இந்த அரிசியில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது இது வந்து எதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா நீரிழிவு நோய் புற்றுநோய் இதய நோய் எடை அதிகரிப்பு போன்ற பிரச்சனையிலிருந்து கட்டுப்படுத்தும் கவுனி அரிசியில் உள்ள நார்ச்சத்து உணவுக்கு பின் ரத்த சக்கரை உயராமல் பார்த்துக்கிறோம் அது சீராக இருக்க உதவுது இது தவிர மலச்சிக்கல் செரிமான பிரச்சனைகள் வாயு வயிற்று வீக்கம் வயிற்றுவழி போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த அரிசி வந்து மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா கவுனி அரிசியின் வெளிப்புற அடுக்கில் இருக்கிற ஆன்தோசையானின் நிறமி இருக்குல்ல அது வந்து ரத்தநாளங்களில் படுகிற கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது நல்ல கொலஸ்ட்ராலுடைய அளவை உயர்த்தி கெட்ட கொலஸ்ட்ராலுடைய அளவை வந்து வேகமாக கட்டுப்படுத்துது நாளங்கள் முதிர்ச்சி அடையாமல் பாதுகாத்து இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப வழிவகுக்குது இந்த கவுனி அரிசி